உலகெங்கும் நிலவி கிடக்கிற ஹலோ எஃப்எம் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் என் முதற்கண் சிறந்தாந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களுடன் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம கூட கவின் கலைக்குழுவோட தலைவர் கலைமாமணி கவின் இளங்கோவன்ருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே வெஸ்டர்ன் ஃபோக் சொல்லிடுறாங்க. நம்ம ஃபோக்ல மக்களுக்கு தெரியாத நிறைய பாரம்பரியமான கலைகள் இருக்கு. ஃபோக் டான்ஸ்னா குத்து டான்ஸ் மட்டும் இல்லாம அதுக்குள்ள வந்து நிறைய வந்து கலை பிரிவுகள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. இப்ப உதாரணமா இந்த கிராமிய கலைகள் அப்படின்னா, தமிழக அரசு அங்கீகரித்த கிராமிய கலைகள் வந்து 48 இருக்கு. அதாவது அங்கீகரித்ததுன்னா, வழக்கொழிந்து போன 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலைகள்ல வழக்கொழிந்து போனதை தவிர்த்து மீதமுள்ள 48 கலைகளை வந்து கெசட்ல பட்டியலிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கரகம், காவடி, பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், மாடு ஆட்டம் அல்லது காளை ஆட்டம், இது இல்லாம காளி ஆட்டம் இருக்கு, அம்மன் ஆட்டம் இருக்கு, கும்மி, கோலாட்டம், பின்னல் கோலாட்டம், தேவராட்டம், களியலாட்டம், சக்கை ஆட்டம், இப்படி பல்வேறு விதமான ஆடல் வடிவங்கள் இருக்கு. ஒயிலாட்டம், ஒயிலாட்டம் வந்து அறுவடை ஒயில் இருக்கு, அது வந்து அறுவடை செய்யற அந்த சம்பந்தப்பட்ட ஒயிலாட்டம். இந்த களியலாட்டம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா போர் திறன் சம்பந்தப்பட்ட ஆட்டம். சாட்டை குச்சி ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா மாடு ஓட்டுறவங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்டம். இந்த மாதிரியான பாரம்பரியமான கலைகள் இப்ப ரொம்பவே அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கலைகள் அழியறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கலைஞர்களும் பெருமளவு அழிஞ்சுகிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு ஒரு பாதிப்பு? அது உண்மையிலேயே ஒரு பாதிப்பான விஷயம் தான். இப்ப கடைசி விவசாயி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா, அந்த விவசாயி இறந்து போயிட்டானா அந்த விவசாயமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இது கடைசி கலைன்னு சொல்லக்கூடாது, இது இன்னமும் தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்க கலைமாமணி பட்டம் வாங்கிருக்கீங்க, உங்க கலைக்குழுவில இருந்து எந்த மாதிரியான நடனங்களை நீங்க மேடையேற்றி? என்னுடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் 2500 பேருக்கு மேல நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன், இன்னமும் நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். எங்களுடைய கலைக்குழுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா, அந்த ஃபோக், அந்த நம்மளுடைய பாரம்பரிய மண்ணின் கலைகளை தான் மேடையேற்றிருக்கோம். அதுல வந்து இப்ப நம்ம என்னதான் நீங்க வந்து எல்லா கலைகளையும் நம்ம வந்து உயிர்ப்பிக்க முடியும்னாலும், ஒரு ஒரு சில கலைகளை மட்டும்தான் நம்மளால கரை சேர்க்க முடியுது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளை கரை சேர்த்து மேலே எடுத்து இந்த கலை பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் நினைக்கிறோம். இப்ப ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு விதமான அந்த தாத்பரியம் சொல்லக்கூடிய அதுக்கான இது நிறைய இருக்கு. இப்ப உதாரணமா கரகம் அப்படி எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, தலையில வச்சு ஆடுறது. கரகம் பொதுவா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மாரியம்மனுக்காக ஆடப்படக்கூடிய ஆட்டம். மாரி என்றால் மழை, மழைக்கான தெய்வம் தான் மாரியம்மன். அப்ப ஒரு ஊர்ல நல்ல விளைச்சலையும் ஒரு நோய் நொடி அற்ற தன்மையையும் ஒரு நல்ல ஒரு சமூக சூழ்நிலையையும் உருவாக்கணும் அப்படின்னா நல்ல மழை வேண்டும். அந்த நல்ல மழையை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி கடனாக ஒவ்வொரு வருஷமும் திருவிழா வந்து எடுப்பாங்க. இப்ப இந்த கரகம்ங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கும், ஒன்னு சக்தி கரகம், இன்னொன்னு ஆட்டக்கரகம். அந்த சக்தி கரகம்ங்கிறது என்னன்னா, அந்த 7 ஊற்றுகளை தோண்டுவாங்க. அப்ப 7 புண்ணிய நதிகள் அதுல வர்றதா ஐதீகம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு குடத்துல நரைச்சி அந்த குடத்தோட வாயை வந்து தேங்காய், வேப்பிலை, மாவிலை இதெல்லாம் வச்சு கட்டி பூக்களால் அலங்கரிச்சு அந்த அந்த பூசாரி வந்து அங்கிருந்து நேர கோயிலுக்கு கொண்டுட்டு வரும். இந்த சக்தி கரகம் கொண்டு வர்றவர் அந்த குடத்தை எங்கேயுமே கீழே வைக்க கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம். அதனால நேர கொண்டு கோயில்ல மாரியம்மனுக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் கொண்டு வைப்பார். ஆட்டக்கரகம் அதுல இருந்து எமர்ஜாய் வந்தது. இந்த கரகத்துக்கு பின்னாடி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காதல் கதை இருக்கு. குடம் கொண்டாடிய கூத்தன் கோவிந்தன் அப்படின்னு வந்து இதுல வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கு. அப்ப எல்லா இலக்கியங்கள்லையும், அந்த புராண இலக்கியங்கள்லையும் தமிழ் இலக்கியங்கள்ல கண்ணன் வந்து கரகம் ஆடினதா வந்து செய்திகள் இருக்கு. சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதவி ஆடிய 11 வகை ஆடல்கள் சொல்றாங்க. அந்த ஆடல்கள்ல ஒண்ணு குடக்கூத்தும் ஒண்ணு. கரகம் அப்படின்னா அது வந்து ஒரு வடமொழி சொல், ஒரு சமஸ்கிருத சொல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, புனித நீர் தாங்கிய குடம் அப்படின்னு அர்த்தம். இந்த கரகம் வந்து நம்ம மாரியம்மனோட தொடர்பு ஆடிட்டே வர்றோம். அப்ப ஆட ஆட அந்த கூடுதலாக என்ன, இதுவே ஒரு ஸ்கில்லான ஒரு டான்ஸ். ஒரு கரகம் தலையில் வைத்துக் கொண்டு அதை கீழே விழாமல் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்ட வடிவம் வந்து வட இந்தியாக்கள்லயும் உண்டு, ராஜஸ்தான்லயும் உண்டு, பல்வேறு மாநிலங்களையும் நம்மளுடைய கலைகளை ஒத்த கலைகள் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இப்ப எப்படி வந்து கோலாட்டத்தை வந்து நீங்க வட இந்தியால தாண்டியான்னு சொல்லி ஆடுவாங்க, அதே மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் அதுக்கான அந்த கலை வடிவங்களுக்கான தொடர்பு அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்ப
இப்ப நம்மளுடைய பாரத நாடுங்கிறது பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு கலைகளால பின்னி பிணைக்கப்பட்டதா இருந்திருக்கு. அந்த கரகத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த ஏணில ஏறுவாங்க, அல்லது வந்து இந்த ரோலர் பலகையில பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட விளையாட்டுகள் இதெல்லாம் கூடுதலா வந்து மக்களை மகிழ்விப்பதற்காக அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்தது. ஒயிலாட்டம் அப்படின்னா ஒயில்ல அழகுன்னு அர்த்தம். ஒரு அழகான ஆட்டம், ஒரு அழகான ஒரு ஆட்ட வடிவத்தை நம்ம கொடுக்கறதுதான் வந்து ஒயிலாட்டம். இன்னும் பல கலைகள் பாத்தீங்கன்னா சேவையாட்டம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேவையாட்டம் தெரியாது. தேவராட்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஆடக்கூடிய ஆட்டம் நினைப்பாங்க. அது உண்மைதான், ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான். ஆனா தேவர் கம்யூனிட்டி அதை ஆடுறது இல்ல. கம்பளத்து நாயக்கர்னு சொல்லக்கூடிய தெலுங்கு அரசர்கள்லாம் இங்க தமிழகத்தை ஆண்ட போது அங்கிருந்து வந்தவங்க, அவங்க ஆடக்கூடிய ஆட்ட வடிவங்கள் தான் வந்து இந்த தேவராட்டம், சேவையாட்டம், கோணங்கி ஆட்டம் இதெல்லாமே. கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா அங்க இந்த ஜிக்காட்டம்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி வந்து துடும்பாட்டம் அந்த பக்கம் இருக்கும். அந்த திருவண்ணாமலை, விழுப்புரம் அந்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கூத்து இருக்கும். திருநெல்வேலி பக்கம் பாத்தீங்கன்னா கணியன் கூத்து இருக்கும். இப்படி ஒரு ஒரு கூத்து அப்படிங்கறதே நம்ம வந்து பல்வேறு வடிவங்களை பார்க்கணும். ஒரு விருந்துன்னு போனா வெறும் சாதம் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? பல்வேறு அறுசுவையும் நமக்கு வேணும். அப்ப அதனாலதான் பல்வேறு விதமான ஒரு கலை வடிவங்கள் நம்ம கிட்ட இருந்தது. எல்லாமே நம்ம கலை பொக்கிஷங்கள் இன்னமும் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம், அதை எடுத்து எப்படி நம்ம வந்து காப்பாத்தி மீட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். ரொம்பவே நன்றி சார். கிட்டத்தட்ட 2000 மாணவர்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அந்த 2000 மாணவர்களும் 2000 குருக்களா மாதிரி அவங்க எத்தனை மாணவர்கள் உருவாக்குங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற தமிழக மக்கள் நம்மளோட பாரம்பரிய கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னே கொண்டு போவாங்க நாங்க நம்புறோம். ரொம்பவே நன்றி சார். சந்தோஷம். நன்றி.